இப்போ இந்த சம்பவத்தை நான் ஏன் முதலில் சொல்லி, எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன மகா அவதார் பாபாஜியை பற்றி சொல்வதற்காக, இந்த சம்பவத்தை நான் ஏன் முதலில் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் என்றால், இப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்கின்றன. ராம்கோபால் மஜும்தர் நேரடியாக பரமஹம்ச யோகானந்தரிடம் சொல்லி, பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை எடுத்து உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த சம்பவத்தை நான் ஏன் முதலில் சொல்கிறேன் என்றால், தன்னுடைய உடலை இன்னும் வைத்து கொண்டு 25 வயது இளைஞனாக காட்சியளிக்கிற அந்த உடலை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருடங்களாக இன்னும் கடவுளாக இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகா அவதார் பாபாஜியை பற்றி உரை நிகழ்த்துவதற்கு நான் உண்மையிலேயே இறைவனின் ஆசையை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகா அவதார் பாபாஜியுடைய பிறப்பு, வாழ்க்கை, அந்த லைஃப் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுதுதான் இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. என் கையில் 2 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். இவர்களை வைத்து தான் நான் மகா அவதார் பாபாஜியுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு தொட முடியும். ஆனாலும் இதில் நிதர்சனம் அல்ல, ஓரளவுக்காவது தொட முடியும் என்கிற ஒரு நம்பகமான ஒரு தரவை எடுத்து நான் உங்களிடம் நான் பேசுகிறேன். ஒரு நபர் SAA ராமையா அப்படிங்கிற ஒரு நபர், இன்னொரு நபர் VT நீலகண்டன் அப்படிங்கிற நபர். இந்த SAA ராமையா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, 1940களில் அந்த சமயத்தில் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜியாலஜி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஏ ஜுவாலஜியாக எனக்கு தெரியல, படித்து பட்டம் பெற்ற ஒரு 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 இளைஞன். VT நீலகண்டன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர், ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த VT நீலகண்டன் என்பவர் ஆனி பெசன்ட் அம்மையார் இருக்கிறாங்கல்ல, தியோசாபிக்கல் சொசைட்டி நம்ம அடையாறில் ஆனி பெசன்ட் அம்மையாருடைய சீடர் யார், VT நீலகண்டன். அது மட்டும் இல்லை, நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி தெரியும்ல, அவருக்கு வழிகாட்டியாக அந்த VT, அவருக்கு ஒரு குருன்ற மாதிரி கூட சொல்லலாம், மென்டர், ஒரு அறிவுரை வழங்குபவர் அப்படிங்கிற மாதிரியான ஸ்தானத்தில் இந்த VT நீலகண்டன். இப்போ நான் சொல்கிற இந்த SAA ராமையாவும் VT நீலகண்டனும் சாதாரண மனிதர்கள் அல்லர், பெரும் பெரிய மனிதர்கள். இப்போ இந்த ராமையாவை பாபாஜி சந்தித்திருக்கிறார், அப்படி சொல்லக்கூடாது, ராமையா பாபாஜியை சென்று சந்தித்திருக்கிறார். அதே போல தனியாக இன்னொரு தருணத்தில் இந்த நீலகண்டன், VT நீலகண்டன் பாபாஜியை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது பாபாஜி தன் வாயாலேயே சொன்ன விஷயங்களை ஒரு புத்தகமாக, VT நீலகண்டனும் எழுதலை, ராமையாவும் எழுதலை, மார்ஷல் கோவிந்தன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கு. நான் எனக்கு கிடைச்ச விவரம் என்ன அப்படின்னா, இந்த ராமையா நீலகண்டன் இவர்கள் இருவரும் மகாவதர் பாபாஜியை சந்திச்சு இந்த விஷயம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து எனக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, அந்த மார்ஷல் கோவிந்தன் இந்த விஷயங்களை புத்தகமாக எழுதியிருக்கிறார் என்பது தெரிகிறது. நான் என்ன இதை ஒட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த ராமையா நீலகண்டன் இவர்கள் இந்த மார்ஷல் கோவிந்தன் என்கிற எழுத்தாளரை அழைத்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, நீ இதை எழுதி புத்தகமாக பப்ளிஷ் பண்ண, நீ ஆத்தர், ஆசிரியராக இருந்துகொள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்றதை நான் விட்டு போட்டுக்கிறேன். அப்படித்தான் இருக்கக்கூடும் என்பதனால் மார்ஷல் கோவிந்தன் இதையெல்லாம் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். நான் அதை அப்படியே சொல்கிறேன். மகா அவதார் பாபாஜி இப்படி சொன்னதை அப்படியே அவர்கள் புத்தகமாக போட்டிருக்கிறார். மகா அவதார் பாபாஜி என்று சொல்லப்படுகிற நான், என்னுடைய இயற்பெயர் நாகராஜன், நான் பிறந்த தேதி நவம்பர் 30 கிமு 2003, நான் பிறந்த இடம் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. நான் பிறந்த, என்னுடைய அப்பா வந்து கோயில் பூசாரி. நான் பிறந்த 4 வயதில் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு அந்த பூஜைக்கான பொருட்களில் ஒரு தட்டு நிறைய ஒரு பலாப்பழம் உரிச்சு, அந்த பலாப்பழத்தை அப்படியே வச்சிருக்கும் பொழுது, நான் 4 வயது குழந்தை. அப்பொழுது எங்க அம்மா அப்பா கொஞ்சம் வேற இடத்துல இருக்கும் பொழுது அந்த எல்லா பலாப்பழத்தையும் நான் தின்று விட்டேன். எங்க அம்மா வந்து பார்த்து பயங்கர கோபமாகி என் மீது ரௌத்ரம் காட்டி அடி வெளுத்து எடுத்து, பிறகு என் கோபத்தின் காரணத்தில் அவங்களுடைய சேலை துணிமணியெல்லாம் எடுத்து என் வாய்க்குள்ள வச்சு திணிச்சு கட்டிட்டாங்க. இந்த சம்பவத்தை ஆண்டவன் என் வாழ்க்கையில் நிகழ்த்தியதற்கு நான் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் என் அம்மாவின் மீதிருந்த அந்த பந்தம்
அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஆகி போனதற்கு இந்த சம்பவம் ஒரு காரணமாகி போனது. பாருங்கள் பாபாஜி எவ்வளோ ஒரு மென்மையாக அதை சொல்லிட்டாருன்னு பாருங்கள். நான் சே ஐ ஹேட்டட் மை மதர் அப்படி அந்த மாதிரி தான் நம்மளுடைய வார்த்தை வந்திருக்கும். எங்கள் அம்மா வச்சு இப்படி வந்துட்டு ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் கூட எல்லாமே நான் செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும், என் வாய்க்குள்ள சேல துணியெல்லாம் வச்சு இவன் தின்னுப்புட்டான்னு வச்சு கட்டிட்டாங்களே அப்படின்னு தான் நம்ம வார்த்தை வந்திருக்கும். அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க, பாபாஜி எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா மீது அன்கண்டிஷ்னல் லவ் இருந்தது ஆனால் வித்தவுட் அட்டாச்மெண்ட், என் அம்மா மீது பந்தம் என்கிற தொடர்பு இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ் இருந்தது டிட்டாச்மெண்ட்டோடு இருந்தது என்று சொல்கிறார். என்னுடைய வயது 5 அடுத்த வருஷம் என்னுடைய வயது 5 ஆன பொழுது என்னை ஒருவர் கடத்தி கொண்டு சென்றார். கடத்தி கொண்டு கொல்கத்தாவில் சென்று என்னை விற்றுவிட்டார். என்னை வாங்கிய அந்த முதலாளி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். என்னை ஒரு சில வருடங்கள் வைத்திருந்து விட்டு அதற்கு பிறகு பாவம் சின்ன பையன் என்று விடுவித்து விட்டார். அந்த வயது முதல் நான் என்ன யூகிக்கிறேன்னா, அவர் எந்த வயசில் விடுவிச்சாருன்ற ஆதாரபூர்வமான விஷயம் தெரியல, நான் ஒரு 7-8 வயசுன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போது அந்த நாகராஜன் வந்துட்டு 7-8 வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து விடுவிக்கப்பட்டு எங்கே வந்து சேர்றார் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் அந்த கொல்கத்தா ஏரியாவில் சன்னியாசிகளிடம் வந்து சேர்கிறார். இந்த இடத்துல நான் நிறுத்திட்டு, இன்னும் வாழ்க்கை வரல முடியலை, இந்த இடத்துல நான் நிறுத்திட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒரு பிறவி ஒன்று பிறக்கிறது சரியா, இந்த பிறவி போன பிறவியிலேயே வந்துட்டு ஆன்மீகத்தின் உச்ச நிலையை அடைந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக சரியா. அந்த பிறவி இப்போ அடுத்து பிறக்க போகிற இந்த பிறவியில் மிகப்பெரிய மகா அவதாரமாக வரப்போகிறது என்பது அண்ட சராசரத்திற்கு தெரியும். பாருங்க, நான் இப்போ இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் சொன்னா என்ன நான் யோசிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இது பிறந்தவுடன் பிறப்பதற்கு ஒரு தாயின் வயிறும் ஒரு தந்தையும் தேவை, ஒரு குடும்பம் தேவை, எல்லாருக்குமே இப்படித்தான் சரியா. அதுலேருந்து வெளியில் வரும்போது தான் நம்மளுடைய உண்மையான அந்த முக்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கான அந்த புள்ளி, அந்த பயணமே அதுலேருந்து அந்த வெளியில் நம்பிக்கொண்டு வருவது. இல்லை என்றால் குடும்பத்தோடையே அப்படியே இயங்கி அமைந்து சம்சார வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அம்மா சொல்படி அப்பா சொல்படி கல்யாணம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கணும். இப்போது இவர் நம்பி எப்படி வந்தார் பாருங்க, 4 வயசில் சரியா, 4 வயசில் அம்மா மீது இருக்கிற அட்டாச்மெண்ட் போகலை அப்படின்னா, 5 வயசில் யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்கிறப்ப அம்மா அம்மானு அழுதுட்டு இருந்திருப்பார். அந்த சின்ன வயசுலேயே அம்மா மீது இருந்து அந்த பந்தத்தை பிரிப்பதற்கான ஒரு நிகழ்வு, அந்த பலாப்பழத்தை அவர் உண்டது, அதில் அம்மா செய்த அந்த செயல், இது இப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது பிறந்தாச்சு, கடமை முடிஞ்சு போச்சு, இந்த உலகம் தர வேண்டிய கடமை முடிஞ்சு போச்சு, இன்னும் இந்த பையனை எப்படி தூக்கிக்கிட்டு தனியாக சன்னியாசியுடன் விடுவது அப்படின்னு அந்த அண்ட சராசரம் செய்த அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அம்மா கிட்டேருந்து பிரிச்சாச்சு, இப்போ வீட்டிலிருந்து எவனோ ஒருத்தன் பிரிச்சுட்டு போயிட்டு இன்னொருத்தன்கிட்ட விடுறான். அந்த இடத்துலையும் அவர் நல்ல மனிதனாக இருந்திருக்கிறார். நீ என் வாழ்க்கை பூரா என் வீட்டில் நீ அடிமையாக இருக்கணும், அடிச்சு அடிச்சு பாத்திரம் தொலைக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது வேற. அவனும் நல்ல மனிதனாக இருந்துச்சு, அவன் சின்ன பையன்ட்டு விட்டும் அவன் வந்துட்டு எங்கேயோ போயிருந்திருக்கலாம், நாசமாக போயிருந்திருக்கலாம், அவர் சன்னியாசியுடன் வந்து சேர்கிறான். இதை நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு அண்ட சராசரம் இயக்குகிற ஒரு இயக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன்.